ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அல் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே போய்ட்டுருக்கோன்னா, எங்கேயாச்சும் போகலான் தான், இன்றைக்கி சண்டே இல்லை அதனால தான். அப்படியே நம்ம மெயின் கேட் பக்கம் நடந்து போய்ட்டுருக்கோம். கையில் எல்லோ ஃபார்மோட பசங்க பின்னாடி வந்துட்டுருக்காங்க. அப்படி எல்லோ ஃபார்மை கொடுத்துட்டோம், அப்படி புக்கிலையும் ரெஜிஸ்டர் பண்ணணும், அதுவும் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வெளியே வந்துட்டோம். லெஃப்ட் சைடு என்ன இருக்குன்னா, பெத்தஸ்தா ப்ரேயர் சென்டர். முன்னாடி போய்ட்டுருக்க தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, அங்கெல்லாம் சேர்ந்து தான் போகிறோம். கைஸ், நாங்கள் படிக்கிறது இந்த காலேஜில் தான், அதுக்கு ஆப்போசிட்டில் தான் பஸ் ஸ்டாப் இருக்குது. இந்த பஸ்ஸு காண்டியெல்லாம் சூனா அப்பா நான் காத்திருக்க வேண்டியதாகி போச்சு. இருக்கட்டும். கைஸ், அப்படி நம்ம பஸ்லேருந்து இறங்கிட்டோம், டவுன் ஹால் ரீச் ஆகிட்டோம். எல்லாருக்கும் ஒரே பசியாக தான், சாப்பிட்டு ஏதாச்சும் கடை இருக்கான்னு தேடிட்டுருக்கோம். அப்படியே பின்னாடி நடந்து வரும்போது ஐஃபாஸ் பிரியாணி, இதுக்கு ஆப்போசிட்டில் லொக்கேட் ஆகிருக்கு, இங்கே தான் சாப்பிட்லான்னு இருக்கோம். சரி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ளாடி போய்ட்டுருக்காங்க, சரி வாங்க பாவோம். கைஸ், மேலே கடை இருக்குன்னு பார்த்தா கடை கீழே இருக்குது. சரி, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்டேர்கேஸ் வழியாக அப்படி இறங்கி நடந்து போய்ட்டுருக்கோம். இவன் வேறு கேமரா வேறு பார்த்துட்ருக்கான். அப்படி வாங்க உள்ளே போவோம். கைஸ், தானு ப்ரோவை காணும், இது உள்ளாடி தான் போனார் நினைக்கிறேன், தட்டி பார்ப்போம். தானு ப்ரோ, கண்ணு இப்போ தாண்டா பளிச்சு தெரியுது. அப்படியே மெனு கார்டு எடுத்து பார்த்தேன், அப்படியே பின்னாடியும் திருப்பி பார்த்தேன், அப்படியே போட்டுட்டேன். சரி, இவனுங்க என்ன பண்ணிட்டுருக்கானுங்க பார்த்தா, மூணு பேரும் செல்ஃபி எடுத்து விளாண்டுட்டுருக்கானுங்க. இதில் க்யூட்டாக எக்ஸ்ப்ரெஷன் வேற. சே, ஏய், பக்கத்தில் ஒரு ப்ரோ இருந்தார், அவரை பார்த்தா ஒரு வழியாக பிளைட்டு வந்துடுச்சு. பிளைட்டு வந்த உடனே ப்ரோவை பார்க்கணுமே. ஃபைனலி நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. சரி, ஸ்டார்ட் பண்ணுவோம். அவனை சொல்லி நிறுத்துங்களேண்டா, அவன் நிறுத்தின அந்த லூசுக்கு மட்டும் வந்துக்கிறான் போடுறா, வர நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப, எதுக்குடா வரீங்கங்களா? அப்படியே மட்டனை பிச்சு அப்படியே ரைஸில் வச்சு அப்படியே வாயில் போட்டா ஓகே தான், பரவாயில்ல. சரி வாங்க, சிக்கனை சாப்பிடுவோம். ஃபைனலி எல்லாம் நல்லா சாப்பிட்டோம். அப்படி பில்லும் பே பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து பார்த்தா என்ன கூட்டம். சரி, ப்ரூக் ஃபீல்ஸ் மால் போடலான்னு சொல்லி பிளான் போட்டோம். பஸ் வேறு இங்கே வந்துட்டோமா? அப்போ தான் ஃப்ரெண்ட் ப்ரோ சொன்னார் அவருக்கு கண்ணாடி வாங்கணும்னு. சரி, அதையும் வாங்கிட்டு பஸ் ஏறுறோம். இட்ஸ் புல்லிங்கோ ஸ்டைல் ஃப்ரெடினே, புல்லிங்கோ. கைஸ், பஸ்ஸில் போகலான்னு பார்த்தோம். பஸ்ஸில் போனால் இன்றைக்கி ஒன்றும் போக முடியாதுன்னு நினைக்கிறேன், நல்ல டிராஃபிக்கு, அதனால் நடந்தே போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். சரி, சாப்பிட்டது வரையா, சரி நடப்போம் 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 நடந்துக்கிட்டே இருந்தோம். ஏய், என்னடா மூஞ்சி இது, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. காய்ஸ், முடியலை காய்ஸ், எவ்வளோ தூரமாக நடந்து வந்துட்டோம், இன்னும் மால் கண்ணில் படலை. காய்ஸ், இன்றைக்கி இங்கே கிளைமேட் ஓரளவு ஓகே, இல்லைன்னா அவ்வளோ தான் செத்துருப்போம். காய்ஸ், ஒரு வழியாக ப்ரூக் ஃபீல்ஸ் மால் வந்து சேர்ந்துட்டோம் ப்ரோ.
ஒரு வழியாக ஐயோ அண்ணா வந்துட்டாரு. ரூபில்ஸ் மால் வந்துட்டோம் அண்ணனை ஃபோக்கஸ் பண்ணி எடுப்போம், ஃபோக்கஸ் பண்ணி. அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம். ஏதோ ஜிஆர்டி ஈவெண்ட் ஏதோ பண்ணுறாங்க போல. அதையும் அப்படியே கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே நடந்து ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு பர்கர் கிங் வந்தோம். நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. அப்படியே தானு ப்ரோ அங்கே நிப்பாட்டிட்டு ஏதாச்சும் கண்டன் கிடக்கணும்னு பார்த்தா இங்கே ஒரு அழகான குழந்தை. ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தா பயந்து பயந்து போகுது. அவங்க அப்பா சொன்னாங்க மாமா கூட ஃபோட்டோ எடுக்கணுங்க. இது என்ன பிரமாதம், இது கூட ஸ்பெஷலைட் ஒன்று இருக்கு. ஏன் இப்படி பார்க்குறாரு? அப்படியே இந்த பக்கம் வந்தால் இங்கே ரெண்டு பசங்க. டாட்டா கம்பா பாய். ஒரு வழியாக தானு ப்ரோ ஐஸ்கிரீம் வாங்கிட்டாருங்க. எப்பா என்ன குறுகுறுன்னு பார்க்குற நான் ப்ரோ, ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மா சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. ஐஸ் கூட வந்த நாலு பேரை காணும். சரி மேலே தான் இருப்பாங்க போல, அவங்கள பார்க்கலான்னு மேலே போயிட்டுருக்கோம். ஒரு மனுஷன் நக்கிறது உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கு. சரி நான் அவனுங்களை தேடும், எங்கே நிற்கிறாங்கன்னு தெரியலையே. போய் வேலை வண்டிய பாங்க போங்க.